Hello friends, welcome to Vijo's vlog. இன்னைக்கு வீஜோஸ் பிளாக் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த ஷாப்பிங் வீடியோவும் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு ஊருக்கு போனது, அங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணது அதெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால எடிட்டிங் பண்ணி போட முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஒரு 6:30 போல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வீட்டுக்கு பின்புறமாக இந்த மாதிரி வானவில் அழகாக தெரிஞ்சுது. என்னை கூப்பிட்டு காட்டினாங்க, சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். இப்போல்லாம் வானவில் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதுக்கு முத நாள் நைட்டு தான் பெங்களூரில் பயங்கரமான மழை பெஞ்சுது, அதனால தான் காலையில் அழகாக வானவில் தெரிஞ்சுது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் போல் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் மல்லேஸ்வரம் கிளம்பிட்டோம். இந்த மல்லேஸ்வரம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதனால தான் நாங்கள் இங்கே அடிக்கடி ஷாப்பிங்க்கு வர்றது. என் பொண்ணு வந்து கம்மல் வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. தீபாவளி ட்ரெஸ்ஸை வந்து மேட்சிங்க்காக எடுத்துகிட்டு வந்தோம், அதை மேட்ச் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய புது டிசைன் வந்திருந்தது, எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வந்து கம்மல் வித்துட்ருப்பாங்க, நிறைய கடைகள் இருக்கும். ஆனால் ஒரு கடையில் இருக்கிற டிசைன் இன்னொரு கடையில் இருக்காது, ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக யூனிக்காக வச்சுருப்பாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். ஷாப்பிங்க்கு என்னோட பையனையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம், அவனும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணான். நிறைய கம்மல் எடுத்து கொடுத்து இந்த கலர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவனே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான், எவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணுவீங்க, என்னென்ன தான் வாங்குவீங்க, சீக்கிரம் வாங்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நானெலாம் இந்த மாதிரி கம்மல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், பொண்ணு மட்டும்தான் இந்த மாதிரி கம்மல் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஒரு நாள் மட்டும்தான், தீபாவளியாக இருக்கட்டும் பர்த்டேவாக இருக்கட்டும், அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த கம்மல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த திங்ஸ்லாம் எங்கே எந்த மூலையில் இருக்குதுன்னே தெரியாது, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கம்மல்லாம் செட் ஆகாது, அதனால் ரெகுலராக இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ட்ரெஸ்ஸுக்கும் அழகாக மேட்ச் ஆகிருந்தது. நான் இதை எடுத்துக்க சொல்லி என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அவங்க வந்து இது பழைய மாடலாக இருக்குது, இது வேணாம் எனக்கு கொஞ்சம் நியூவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குது, எவ்வளோ எல்லாம் கலர் கலராக இருக்குது. எந்த கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த கலருக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி நிறைய கம்மல் வெரைட்டி வச்சுருந்தாங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்தோம்னா இப்போ இருக்கிற டிசைன் அடுத்த ஃபெஸ்டிவலுக்கு இருக்காது, நிறைய நியூ கலெக்ஷன் வந்து கொண்டுட்டு வந்துட்டே இருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது, ஒவ்வொன்றும் யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்தது. ரேட் பார்த்தீங்கன்னா 80, 100, 150 அந்த மாதிரி இருக்கும் ரேட் எல்லாமே. நாங்கள் ஒரு கடையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு வந்துட்டோம், அங்கே வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கடையில் தான் என் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்துட்டு இந்த கம்மல் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் மொதல் செலக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது, அதை விட இது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. சரி ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருக்குது எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு விட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிங் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம், இந்த மாதிரி ஃபேன்சி ரிங் வாங்கலான்னு சொல்லிட்டு. அதுவும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, அதே கலரில் எல்லா பொருளும் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸும் முடிச்சுட்டு பஸ் ஏறி அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு பையனை வந்து டியூஷனுக்கு அனுப்பணும், அதனால் சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் என்னென்ன பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த பொருட்கள் எல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து என்னோடய பொண்ணுக்கு, ஒன்று எனக்கு. ஒன்று வந்து பிஸ்தா க்ரீனில் இருக்கும், ஒன்று வந்து லைட் ப்ளூ, அப்புறம் வந்து சி க்ரீன்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ரெண்டு டஜன் அப்படியே இருக்குது. ஒன்று வந்து 100 ரூபா, இது ரெண்டும் சேர்த்து 200 ரூபா ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்மல். இதுக்கு முன்னாடி விலாகில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ட்ரெஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து என் பொண்ணு எடுத்திருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த கம்மல் எடுத்திருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இது வந்து கோயிலுக்கு போட்டுக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுத்தோம், அதுக்காக இது வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது, ஆனால் அதில் வந்து முத்துக்கள் இருக்கிறதுனால அது அப்படியே லைட்டாக ஷேக் ஆகும் போது நல்லா சவுண்டு வருது, ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த கம்மல் தான் எடுத்திருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ட்ரெஸ் கலர்லேயே நிறைய வெரைட்டி கம்மல் இருந்தது. அவங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து இது தான் பிடிச்சிருந்தது. நிறைய கலர் எல்லாமே எடுத்து எடுத்து பார்த்தாங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டாங்க. எனக்கும் பிடிச்சிருந்தது, சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். நாம் வேணுங்கிற கலர் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே போதும், அதுக்கு தேவையான எல்லா மேட்சிங் அக்சசரிஸும் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா வந்து அந்த கலரை வந்து நம்ம பார்த்து சொல்லி வாங்குறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், அதனால். அதுக்கப்புறம் இந்த ரிங் வாங்கியிருந்தாங்க. இதுவும் அப்படியே அந்த கம்மலுக்கு மேட்சாக, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சூப்பராக கிடச்சிது. இது வந்து 70 ருபீஸ். இது வந்து இன்னொரு ரிங்கு, இது அவங்க ஃப்ரெண்டுக்காக ஊரில் இருக்காங்க, அவங்களுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து 50 ருபீஸ். அடுத்தது இந்த பிரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தாங்க. இது வந்து பிளாக் மெட்டலில், ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இது அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. இது வந்து 150 ருபீஸ். அடுத்தது ஒரு லாக்மி கம்பெனியில் ஒரு நெயில் பாலிஷ் வாங்கினாங்க. நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் வச்சுருக்கேன், அவங்களுக்கு எந்த கலருமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த கலர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 125 வருது. இந்த கலர் பார்த்திங்கன்னா மெஹந்தி ரெட் கலர், ரொம்ப டார்க் ரெட் இல்லை, ஒரு மாதிரி அந்த செம்மன் கலரில் இருந்தது, நல்லா இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் ஒன்று வாங்கியிருந்தாங்க. இது வந்து 70 ருபீஸ். இப்போ வந்து நிறைய நெயில் பாலிஷ் வந்து மேட் ஃபினிஷில் தான் வருது, இதுக்கு மேலே இது கோட்டிங் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து ஒரு கேட்ச் கிளிப் ஒன்று வாங்கினேன். இது வந்து 50 ருபீஸ். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய கேட்ச் கிளிப் வாங்குகிறோம், உடஞ்சி உடஞ்சி போயிடுது, அதனால் வாங்கும் போது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்து வாங்கிக்கணும். இந்த பொருட்கள் தான் எல்லாமே நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சேலம் கிளம்புறோம் தீபாவளிக்காக. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, அடிச்சு பிடிச்சி வந்து ட்ரெயினும் பிடிச்சாச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு மதியானம் 2:30 எங்களுக்கு ட்ரெயின் இருந்தது. அன்னைக்கு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க, அவங்க மதியானம் 1 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே ஊருக்கு போகிறதுக்காக பேக் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஏன்னா வந்து 1 ஹவர் ஆகும் வீட்டிலருந்து இங்கே பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கு, டிராஃபிக் நிறையா இருக்கும், அதனால தான் வந்து ட்ரெயின் பிடிச்சாச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உதய் எக்ஸ்பிரஸ். இது வந்து டபுள் டக்கர் ட்ரெயின், இது கோயம்புத்தூர் வரலும் போகுது. இதில் டிக்கெட் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 மாதம் முன்னாடியே புக் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா தீபாவளி டைமில் வந்து டிக்கெட் கிடைக்காது, அது இல்லாமல் அன்ரிசர்வ்லேயும் போக முடியாது, கூட்டம் வந்து நிறையா இருக்கும், அதனால தான். மதியானம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, அதனால் பாக்ஸில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ட்ரெயினில் தான் சாப்பிட்டோம். இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்தோம். சேலம் வந்து ரீச் ஆகிட்டோம். பெங்களூர்லேருந்து சேலம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு. எக்ஸ்பிரஸ்னால் 4 மணி நேரத்தில் வந்துடும், இதே பேசஞ்சர்னால் 6 மணி நேரம், 6.5 மணி நேரம் கூட ஆகும். இப்போ வந்து மணி ஒரு 6:30 போல் இருக்கும். நாங்கள் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறோம், சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட். அங்கே கொஞ்சம் சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். இப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பழைய பஸ் ஸ்டாண்டில் நிறைய ஜனங்க பரபரப்பாக தீபாவளி பர்ச்சேசிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் சின்ன பர்ச்சேசிங் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு சரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நல்ல ஹோட்டலாக பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ ஜனங்கள் பாருங்கள் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. பார்க்குறதுக்கே அப்படியே திருவிழா கூட்டம் மாதிரி ஜே ஜேன்னு இருந்தது. நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. சனிக்கிழமை அம்மா லன்ச்சு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க.
மதியானத்துக்கு வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் சீமை கத்திரிக்காய் போட்டு பருப்பு குழம்பு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் இந்த காய் நான் வந்து சாப்பிடவே மாட்டேன், ஆனால் இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இப்போல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் வச்சுட்டாங்க. சாம்பார் வந்து இட்லிக்கும் அப்புறம் மதியானம் லன்ச்சுக்கும். இந்த தீபாவளிக்கு நாங்கள் வீட்டில் எந்த பலகாரமே செய்யலை. நான் பெங்களூர்லேருந்து வரும்போதே கொஞ்சமாக ஸ்வீட்டு மிக்சர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரி அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஜிலேபி பார்த்தீங்கன்னா அந்த மைதா மாவில் செய்வாங்க இல்லையா, கிறிஸ்பியாக இருக்கும் அது. இந்த ஜிலேபினா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், சரி அதனால் ஒரு அரை கிலோ வாங்கிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்சர் வந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாமே போட்டிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதில் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸ், ஸ்வீட் பாக்ஸ் வந்து என் பொண்ணு ரொம்ப விரும்பி வாங்கினாங்க. இதில் வந்து நிறைய வெரைட்டி ஸ்வீட் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம். இதில் வந்து அடியிலையும் ஸ்வீட் வச்சுருக்காங்க. ஒரே ஸ்வீட்டாக வாங்கினோம்னா கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டோம்னா எல்லா ஸ்வீட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதனால தான் இப்படி வாங்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லஞ்செலாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் மறுபடியும் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். எதுக்காகனா கோயிலுக்கு போகிறதுக்காக, கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் இருக்காது கோயிலுக்கு போகிறதுக்கு. அப்படியே வந்து பூ வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே ராஜகணபதி கோயில் பக்கத்திலே இந்த மாதிரி கலர் கலராக ஸ்ப்ரே பண்ணி பூ வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. வருஷ வருஷம் என் பொண்ணு இந்த பூ தான் வாங்குவாங்க அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க, பிளாஸ்டிக்கில், அதுக்கப்புறம் கிளாத்தில், அப்புறம் அவங்களே ஒரிஜினல் ஃப்ளவரில் ஸ்ப்ரே அடித்து அந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்தது. நம்ம எந்த ட்ரெஸ் கலர் கொடுத்தாலும் அவங்க அதே கலருக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட் இருக்குது, அங்கே வெளியே வந்து ஜாதிமல்லி பூ வித்துட்ருந்தாங்க. எனக்கு வந்து ஜாதிமல்லி பூனா ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து இப்போ ஜாதிமல்லி பூ மாதிரியே காக்கட்டான் பூலாம் விற்கிறாங்க. நான் ஜாதிமல்லின்னு நினச்சி நிறைய தடவை ஏமாந்துடுறேன், அதனால் இப்போ அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. முளை வந்து ஜாதிமல்லி 50 ரூபா சொன்னாங்க, சரி அதில் ஒரு முளை வாங்கிக்கிட்டேன். அடுத்து வந்து லெக்கின்ஸ், அதுக்கப்புறம் துப்பட்டாலாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பயும் பஸ்ஸு விடுவாங்க, இந்த தீபாவளி சமயம் நிறைய கூட்டம் இருக்கிறதுனால இந்த பக்கம் பஸ்ஸு விடலை. ஈவினிங் போல் லைட்டாக கொஞ்சம் பசி எடுத்துருச்சு நடந்து வந்ததுனால இங்கே பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்போ வந்தாலும் இந்த கடையில் நாங்கள் சீம்பால் வாங்கி சாப்பிடாமல் போகவே மாட்டோம். எனக்கும் என் பொண்ணுக்கும் சீம்பால்னால் ரொம்ப பிடிக்கும். சீம்பால் வாங்கி ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசண்டாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கோயில் வந்து அவ்வளோ அழகாக அற்புதமாக கட்டியிருந்தாங்க. நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் சேலத்துக்கு வந்தாலும் டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் நான் ஊருக்கே போவேன். என் பொண்ணும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுருந்தேன். கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அற்புதமாக கட்டியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நம்ம சேலத்தில் இவ்வளோ ஒரு அற்புதமான கோயில் இருக்குதே அப்படின்னு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சாமி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் கோயில் கட்டினதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த கோட்டையம்மன், ரொம்ப அழகாக இருந்தாங்க சாமி உள்ளே இருக்கும் போது, அவ்வளோ அழகாக கம்பீரமாக இருந்தாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே சேலத்திலே பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா கிடைக்கும், அந்த ஜிகர்தண்டா தான் சரி வாங்கி சாப்பிட்லான்னு நானும் என் பொண்ணும் வாங்கியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெங்களூரில் என்னென்ன ஃபுட்டு கிடைக்காதோ அதெல்லாம் இங்கே வந்தால் கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தீபாவளி, என் பையனும் அவன் ஃப்ரெண்டும் பட்டாஸ் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குளிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரும் தூங்கவே இல்லைங்க, எப்போ விடியும் எப்போ விடியும்னு பயங்கர கிராவடி பண்ணிட்டு எங்களையும் தூங்க விடாமல் பண்ணிட்டாங்க. என் பையன் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்க ரொம்ப பயந்துக்குவான், இப்போ ஒரு 2 வருஷமாக தான் அவனே தானாக பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்பயும் பாருங்கள் பட்டாசு வச்சுட்டு எப்படி காதெல்லாம் மூடிட்டு வந்து நிற்கிறான்னு, அவனை பார்க்கவே எனக்கு சிரிப்பாக தான் வந்தது.
காலையிலே ஒரு பாக்ஸில் பாதி பட்டாஸ் காலி பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என் பையன் வந்து இங்கே ஊருக்கு வந்தாலே இவன் வந்து வந்துடுவான். இவன் பேர் வந்து நிக்லேஸு, எங்கள் ரிலேஷன் தான். பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க இவங்க. அந்த ஷர்ட்டில் வந்து பட்டன் போடுறான்னு சொன்னால் இது ஸ்டைலுமா, இது இப்படி தான் இருக்கும், அதுக்காக தான் நான் இந்த ஷர்ட்டை வந்து செலெக்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு என்ன ரெசிபி எங்கள் வீட்டில் நான்வெஜ் பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் அதிலிருந்து மட்டன் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. மேலே எங்கள் அம்மா வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து மதியானம் போட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதுக்கு வந்து வெங்காயமும் உரித்து வச்சுட்டாங்க. போட்டி ரத்தம் அதெல்லாமே ரெடியாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. பட்டாஸ் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வாங்கியிருந்தோம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து சிவகாசி போயிருந்தாங்க, அவங்க தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது ஃபுல் பாக்ஸுமே 1500 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பாக்ஸில் நிறைய பட்டாஸ் இருந்தது, பாதி பட்டாஸ் காலி பண்ணிட்டாங்க. நைட்டு போல் என் பொண்ணு அப்புறம் என்னோடய தம்பி பசங்க எல்லாருமே பட்டாஸ் வெடிக்க ஜாயின் பண்ணிட்டாங்க. என் தம்பி பசங்க பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா பகல் டைம்லலாம் வெடி வெடிக்க பிடிக்காது, நைட்டு வெடி தான் அவங்க ரொம்ப விரும்பி வெடிப்பாங்க. இவங்களோட சேஃப்டிக்கு பார்த்திங்கன்னா நான், என்னோடய அம்மா அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் மூணு பேருமே இருந்தோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.